வணக்கம், அன்புடன் லிண்டா கோபி. இந்த வீடியோவில் உண்மை கதை தொடர்கிறது, வாங்க பார்க்கலாம். அப்பா இறந்த மூணாவது நாள் பஞ்சாயத்து. கடனை யார் அடைப்பது? என்னிடம் அண்ணனிடம் கேட்டார்கள். கடனை அடைப்பவருக்கு கம்பெனி என்னை கடனை அட இல்லைன்னா எல்லோரும் வெளியே போங்க சொன்னார்கள். தாய் மாமன் பஞ்சாயத்து. நான் கேட்டேன், தங்கச்சிக்கு செஞ்சீங்க, அண்ணனுக்கு செஞ்சீங்க, எனக்கு எதுவுமே செய்யவில்லை, என்ன பஞ்சாயத்து இது அப்படின்னு கேட்டேன். நான் அழுதேன், இதுதாண்டா உலகம். என் ஃப்ரெண்டு ஆலோசனை கேட்டேன். ஃப்ரெண்டிடம் கடனை ஒப்புக்கொண்டு நடத்துகிறார் என்று சொன்னால் நானும் ஒப்புக்கொண்டேன். எங்கள் அப்பா செருப்பை தொட்டு கும்பிட்டு விட்டு அந்த செருப்பை கால் தேய் முறை போட்டேன். என்னமோ தெரியலைங்க, எல்லாமே பைத்தியகாரத்தனமாக இருக்குது. இது என்ன ராமாயண காலமா? கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது என் அப்பா என் பெயரை சொல்லி கூப்பிடுற மாதிரியே இருக்கும். நான் ஒரே ஆள், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், கலெக்ஷன் என என் ரத்தமெல்லாம் வெறுவையாக சென்றது. நான் ஒப்புக்கொண்டது முதல் சோதனை மேல் சோதனை. என் கம்பெனி வேலைக்கு சேர்ந்த பையன் மூணாவது நாளில் ஒரு ட்ரக்கில் அடிபட்டு உயிருக்கு போகிறானே, அவன் அவங்க வீட்டில் போச்சுட்டு வந்து தனியாக இருக்கிறான். அவங்க அம்மா அப்பா அண்ணன் யாரும் சப்போர்ட் பண்ணவில்லை. அவன் அடிபட்டதற்கு நேரத்திற்கு சென்றேன். குத்துயிரும் குலையுயிருமாய் கிடந்தான். என் உயிர் பதை பதைத்தது. அப்போது அங்கு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்தார். அவர் அதை பார்த்து ஏதேதோ கம்ப்ளைண்ட் எழுதினார். பிறகு என்னை பார்த்து விவரம் சொன்னார். இன்ஸ்பெக்டரை பார்த்தா என் கூட படித்தவன். டேய், நான் தான்டா பிரபு, நீ நான் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் படிக்கல. அவன் சொன்னான், கவலைப்படாத, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், கேஸ் போடலாம், எல்லாம் சரியாக போயிடும்னா. எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. அங்கேருந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றோம். அடிபட்ட பையன் என் காலை பிடிச்சி, அண்ணன் எனக்கு கொன்றுங்கனே, எனக்கு யாருமேலேயும் சொன்னேன், கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அங்கு அவன் படுக்கையில் வைத்து தூக்கி கொண்டு செல்வதற்கு ஒருத்தன் வந்தான். அவன் எங்கிட்ட வேலை செஞ்ச பையன். அண்ணாச்சி, நீ எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. நல்லவன் வாழ்வான் தொடரும்.